நண்பருக்காக உயிர் கொடுக்கும் செம்மறிவரே, செம்மறிவரே, கழுமரம் ஏறும் செம்மறிவரே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஒன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு குற்றவாளி என தீர்ப்பிடப்படுகின்றார். யாரை பார்த்து யார் குற்றம் சொல்வது? யாருக்கு யார் தீர்ப்பு சொல்வது? உலகத்திற்கே நியாயம் வழங்க வந்தவரை அநியாயமாக குற்றவாளி கூண்டிலே நிற்க வைத்து விட்டார்கள். விந்தையான உலகம், வேடிக்கையான மனிதர்கள், இவர் செய்த குற்றம்தான் என்ன? அன்பை சொன்னது குற்றமா? ஆண்டவரின் அரசை பற்றி அறிவித்தது குற்றமா? குணமாக்கியது குற்றமா? உயிர்ப்பித்தது குற்றமா? பாவம் செய்யாதவன் அந்த பாவியின் மேல் முதல் கல்லை எறியட்டும் என்று நியாயத்தை தானே சொன்னார். ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கும் அரசனுக்குரியதை அரசனுக்கும் கொடுங்கள் என்று தர்மத்தை தானே சொன்னார். ராஜ துரோகம் செய்தாரா அல்லது தேவ தூஷணம் சொன்னாரா? தவறு செய்தவர்களை மன்னியுங்கள், பகைவனுக்கும் அன்பு காட்டுங்கள் என்று சகோதரத்துவத்தை, மனிதாபிமானத்தை சொல்லிக் கொடுத்த இவர் மன்னிக்க முடியாத அளவுக்கு எந்த குற்றத்தை செய்தார் என்று இவருக்கு மரண தண்டனை அளித்தீர்கள். நாமும் இப்படித்தான், நல்லவர்களை பொல்லாதவர்கள் என்றும் நியாயத்தை சொல்பவர்களை முட்டாள்கள் என்றும் சொல்கின்றோமே. நம்மிடமுள்ள பெரிய குற்றங்களை மறைத்து அடுத்தவரது சிறிய சிறிய தவறுகளை பெரிதாக்கி அவர்களை சந்தியில் நிறுத்துகின்றோம். ஏன் சில நேரங்களில் நாம் செய்ததவற்றை அடுத்தவர் மேல் போட்டுவிட்டு யோக்கியர்களாக நடிக்கின்றோம்? இனி நம்மை பற்றி நாம் சிந்திப்போம். அடுத்தவரை தீர்ப்பிடும் அளவிற்கு நாம் தகுதி உள்ளவர்கள்தானா என சிந்திப்போம். ஜெபம். இறைவா, நீதியின் காவலரே, தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ நிரபராதிகளை குற்றவாளிகளாக்கி அநியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்றோம், எங்களை மன்னித்தருளும். உமது நியாய தீர்ப்பின் போது நாங்கள் குற்றவாளிகளாயிராமல் உமது பிள்ளைகளாயிருக்கும் தகுதியை நாங்கள் பெற அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன. ஆமேன். மரத்துண்டு இரண்டு இணைந்த குருவானதா சிலுவை, மனிதர்களின் சுயநலமும் சூழ்ச்சியும் சேர்ந்து செய்த கலவை. தர்மத்தின் தலை மேலே சதுராட்டம் போடுது அதர்மம். இரண்டாம் நிலையில் இயேசுவின் தோளிலே சிலுவை, பழி பாவம் நான் செய்து சுமை கூட்டினே, பரிகார பலியாக தோள் நீட்டினான். பழி பாவம் நான் செய்து சுமை கூட்டினே, பரிகார பலியாக தோள் நீட்டினான். செம்மறிவரே, செம்மறிவரே, கழுமரம் ஏறும் செம்மறிவரே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர்.
இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வருகின்றார். கசாப்பு கடைக்கு செல்லும் ஆட்டுக்குத்தான் எங்கே போகிறோம் என்பது தெரியாது. ஆனால் இதோ இந்த செம்மறிக்கு கல்வாரி என்னும் கொலைக்களத்திற்கு தான் செல்கிறோம் என்பது நன்றாகவே தெரியும். ஆனாலும் அவர் மிரளவில்லை, ஏற்க மறுக்கவில்லை. அது பாரச் சிலுவை. மனிதர்களின் பாவ சுமை என தெரிந்தும் கூட தயங்காமல் ஏற்றுக்கொண்டார். தான் கொல்லப்பட போகிறோம் என தெரிந்தும் அவர் தன் சிலுவை பயணத்தை தொடர்கின்றார். தான் செல்லப்போவது கம்பள விருப்பிலோ மலர்கள் தூவிய மலர் பாதையோ அல்ல, கற்களும் முட்களும் நிறைந்த பாதைதான். இது தெரிந்தும் தன்னுடைய இறப்புக்கு முன்பே இறுதி யாத்திரை செல்ல இவருக்கு பைத்தியமா? ஆம், இவர் பைத்தியம்தான், பாச பைத்தியம். அதனால்தான் யாருடைய பாவத்திற்கோ பரிகாரம் செய்ய இவர் புறப்படுகின்றார். இன்று நம்மில் எத்தனை பேருக்கு, எத்தனை இளைஞர்களுக்கு இத்தகைய தியாகம் உள்ளமும் நெஞ்சு சுரமும் இருக்கிறது? மற்றவர்களின் மீட்புக்காக, வாழ்வுக்காக மரணத்தையே தைரியமாக எதிர்கொண்ட இந்த தளபதியின் படை வீரர்கள் என சொல்லி கொண்டிருக்கும் நாம், கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என பெயரை சூடி கொண்டிருக்கும் நாம், அந்த மாபெரும் குருவின் சீடர்கள் என சொல்லி கொண்டிருக்கும் நாம், உண்மையாகவே அதற்குரிய தகுதி உள்ளவர்கள்தானா? இனியாவது அடுத்தவர்களின் சுமைகளை, குறைந்தது நமது சுமைகளை, சிலுவையாவது தூக்கி கொண்டு இந்த வீரரின் வழி நடப்போம். ஜெபம். இறைவா, எங்கள் பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு உம்மை பின்தொடரவும், அடுத்தவரின் சுமைகளை குறைக்கும் குணமுள்ளவர்களாகவும் எங்களை மாற்றியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவன. ஆமேன். தொடக்கம் பாதையிலே முடக்கம், முள்முடியும் கழுமரமும் உத்தமருக்கு உலகம் தந்த பதக்கம், புழுதியின் மடியில் புனிதனின் பரிதவிப்பு, மூன்றாம் நிலையில் முகம் குப்புற வீழ்கிறார் இயேசு, தடம் மாறி தவறாகி நான் வாழ்வதா, தரை மீது நீர் வீழ்கிறீர், தடமாறி தவறாகி நான் வாழ்வதால், தடுமாறி தரை மீது நீர் வீழ்கிறீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். சிலுவையின் பாரத்தால் இயேசு கீழே விழுகிறார். நேற்றிரவு தன் சீடர்களுடன் உண்டதோடு சரி, இன்னும் அவருக்கு உணவு கொடுக்கவோ தண்ணீர் கொடுக்கவோ யாரும் முன்வரவில்லை. இதுவரை அவருக்கு கொடுக்கப்பட்டவைகளோ முள்முடியும் சவுக்கடிகளும் தான். இதற்கு கைமாறாக அவர் தன் இரத்தத்தை வார்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்போது சிலுவை பாரம் வேறு, தாள முடியாத வேதனை. அவரது உள்ளம் சம்மதித்தாலும், சோர்ந்து போன உடல் உடன்பாட்டுக்கு வராமல் விழ, சிலுவையும் அவர் மேல் சாய்கிறது. அவரால் என்ன செய்ய முடியும்? எழுவதற்கு முயற்சிக்கின்றார், முடியவில்லை.
ஒருவரது பாரத்தையா அவர் சுமந்தார்? உலகத்தின் பாரத்தை அல்லவா சுமந்தார்? அன்று திமிர்வாதம் பிடித்தவனை ஒரு நொடியில் எழ வைத்தவர் இதோ எழுவதற்கு முடியாமல் தவிக்கின்றார். அந்த கொடிய சேவகர்களோ அவரை உதைத்து தரையில் புரட்டி எடுக்கின்றனர். புழுதியில் புரட்டி எடுக்கப்பட்ட பூவாய் அவர் துவண்டு விட்டார். யாரால் இவருக்கு இந்த தண்டனை? யாருக்காக இந்த வேதனை? நம்மால் தானே, நமக்காகத்தானே. ஒருவேளை அந்த கவர்னர் பிலாத்து தன் பதவியை துச்சமென நினைத்து நீதியை காப்பாற்ற நினைத்திருந்தால் இவ்வளவு கொடுமைகள் நிகழ்ந்ததை குறைத்திருக்கலாம் அல்லவா? அவனுக்கு பதவி முக்கியமானதாகிவிட்டது. அவனைப் போலத்தான் இன்றைய மனிதர்களாகிய நாமும் பதவியை காப்பாற்றிக் கொள்ள, அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்ள எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கின்றோம். முகஸ்துதிக்காகவும் நமக்கு வேண்டியவர்கள் என்பதற்காகவும் நியாயத்தை புறக்கணித்து எதையும் செய்கின்றோம். அப்பாவிகளை துன்பத்திற்குள்ளாக்குகின்றோம். தகுதியுள்ளோர்களை புறக்கணித்து தகுதியில்லாதவர்களை தேர்வு செய்து உதவி அளிக்கின்றோம். இனிமேலாவது முகஸ்துதிக்காக, அந்தஸ்துக்காக, பணத்துக்காக நியாயத்தை கைவிட்டோம் என்றால், கடமையில் தவறி கொண்டிருந்தால், நாம் செய்யும் இந்த சிலுவை பாதை பொருளற்றதாக பொழுதுபோக்கத்தக்கதாகத்தான் இருக்கும். இனி நியாயத்தை செய்வோம், நீதியை நிலைநாட்டுவோம். ஜெபம். இறைவா, எங்கள் மீது இறங்கி நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் வாழும் மனிதர்களாக எங்களை மாற்றியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். கருணையின் கவிதை தாய் வடிவில் தலை நிமிர்ந்தது, வறண்ட நிலத்திற்கு வான் மாரியாய் வந்தார் மாமரி. லட்சிய தாகம் கொண்ட மகனுக்கு இரக்கத்தின் தீர்த்தமானார். நான்காம் நிலையில் அன்னையை காண்கின்றார் இயேசு. களம் கண்ட இறை மைந்தனை பாராட்ட வலம் வந்தார் மரியன்னையே. போராட்ட களம் கண்ட இறை மைந்தனை பாராட்ட வலம் வந்தார் மரியன்னையே. செம்மறிவரே, செம்மறிவரே, கழுமரம் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவும் அவர் தாயும் சந்திக்கின்றனர். 3 வயதில் தாயை கண்டதும் அம்மா அம்மா என அமுதமொழி பேசி தத்தி தத்தி ஓடி வந்த மகன், 33 வயதில் இதோ அம்மா என்று அழைக்க கூட முடியாமல் தள்ளாடி தடுமாறி அருகில் வருகின்றார். கார்த்திகை தீபம் போல் பிரகாசித்த அவரது கண்கள் பஞ்சடைந்து பரிதாபமாய் தெரிகின்றன. எதிரில் 10 மாதம் சுமந்து ஈன்ற அன்னை, அன்று உச்சி முதல் பாதம் வரை முத்தத்தால் குளிப்பாட்டி தான் வளர்த்த மகனை இன்று உச்சி முதல் பாதம் வரை இரத்தமும் புழுதியும் அவரது உடலை சொந்தம் கொண்டாடி கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். முத்தமிட்ட அன்னையினுடைய உதடுகள் திறக்க முடியாமல் ஒட்டி கிடக்கின்றன. முத்தம் பெற்ற மகனின் கண்களும் ஒட்டி போய் கிடக்கிறது. மழலை மொழி பேசிய மகனின் இதழ்களும் மௌனமாகிவிட்டது. அன்று அள்ளி அணைத்த அன்னையினுடைய கரங்களும் இப்போது அசைவற்று இருக்கின்றன. இருவரது கண்களும் எண்ணங்களை பரிமாறிக்கொள்கின்றன.
தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கியதற்காக நன்றி அம்மா என கண்ணீரை சொரிகின்றார் மகன். உன் பாடுகளில் பங்கு பெறும் பாக்கியத்தை எனக்கு அளித்தாயே, உமக்கு நன்றி மகனே என பதிலுக்கு கண்ணீரை சொரிகின்றாள் அன்னை. போய் வரட்டுமா என பார்வையால் பிரியாவிடை கேட்கின்றார் மகன். சாகப்போகிற மகனுக்கு எதை சொல்லி பலி அனுப்புவாள் இந்த அன்னை? இதயத்துக்குள் பூகம்பம் ஏற்பட்டது போல அவள் துடித்து போனாள். இவ்வளவு கொடுமைகள் நடந்த பிறகும் வேதனைகள் வாட்டினாலும் வந்துவிடு மகனே என்றா அழைத்தாள்? இல்லை, உலகம் மீட்கப்பட வேண்டும், மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் மகனையே தாரை வார்த்து கொடுத்து விட்டாள். இன்று நம்மில் எத்தனை பேர் ஊர் நன்மைக்காக நம் பிள்ளைகளை அனுப்ப தயாராக இருக்கின்றோம்? அவளைப் போல பெரிய தியாகம் செய்ய முடியாவிட்டாலும் நம்முடைய குழந்தைகளை ஆன்மீக காரியங்களில் வளர்க்க நாம் நினைக்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். அம்மா, உம் தியாகத்தால் எங்கள் கண்களை திறந்து விட்டாய். உம் அளவுக்கு எங்களால் தியாகம் செய்ய இயலவில்லை. ஆனாலும் உமது தியாகத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்காவது நாங்கள் செய்யும் நல்ல உள்ளத்தை நாங்கள் பெற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாயே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவன. ஆமேன். வசீகரிக்கும் வாய்மொழிகள் காயங்களுக்கு மருந்தாகுமா? வழியோரத்து தோழமை தோள்களுக்கு ஓய்வு தந்தது. வரலாறு இனிமேல் உதவி என்ற சொல்லை சீமோன் என்றே உச்சரிக்கும். ஐந்தாம் நிலையில் இயேசுவுக்கு தோள் கொடுக்கும் சீமோ. சீமோனும் வரலாற்றில் இடம் தேர்ந்திட்டான். உயர் வேளை தோள் தந்து துணை செய்திட்டான். சீமோனும் வரலாற்றில் இடம் தேர்ந்திட்டான். செம்மறிவரே, செம்மறிவரே, கழுமரம் ஏறும் செம்மறி. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறான். அவரோடு உண்டும் குடித்தும் உறவாடியும் இருந்தவர்கள் இன்று எங்கே போனார்கள்? மெசியா என்றும் கடவுளின் மகன் என்றும் பாடி பாடி புகழ்ந்தவர்கள் எல்லோரும் எங்கே போனார்கள்? நாங்கள் உம்மை சாகவே விடமாட்டோம் என்று சொன்னவர்கள் எங்கே போனார்கள்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் இருக்க நாங்கள் யாரிடம் போவோம் என்று சொன்னவர்கள் இன்று எங்கே போனார்கள்? யாரை தேடி போனார்கள்? ஒருவன் காட்டி கொடுத்தான், ஒருவன் மறுதளித்தான், மற்றவர்கள் ஓட்டம் பிடித்தனர். இவர்களில் நாம் யார்? காட்டி கொடுப்பவர்களா, மறுதளிப்பவர்களா, ஓட்டம் பிடிப்பவர்களா? சகோதரனின் இன்பத்தில், நண்பனின் இன்பத்தில் பங்கு பிரித்து கொள்ளும் நாம் அவர்களின் துன்பத்தில் பங்கு கேட்கின்றோமா? பணம் இருந்தால் போதும், எங்கேயும் செல்வேன், பதவி கிடைத்தால் போதும், எங்கேயும் ஒட்டி கொள்வேன் என்ற மனமுள்ள கேடுகட்ட மனிதர்களாகத்தானே நாம் வாழ்கின்றோம். பணம் இருக்கின்ற மனிதர்களை மதிக்கின்றோம், அவர்களுடன் ஒட்டி உறவாடுகின்றோம். பணம் இல்லாத போது நில்லாமல் ஓடுகின்றோம். இதோ அந்த சீமோன்
இயேசுவிடம் எந்த பரிச்சயமோ உதவியோ பெறாதவனாயிருந்தும் அவருக்கு உதவி செய்கின்றான். நமக்காகத்தான் இயேசு பாடுபட்டார், குருதி சிந்தினார், பல சித்திரவதைகளுக்கு உள்ளானார். அவருக்கு நன்றியாக நாம் என்ன செய்கின்றோம்? பெரிய தியாகம் செய்ய வேண்டாம். நமது பாவத்தை குறைத்து அவரது பாரத்தை குறைத்தாலே போதும். இயேசுவின் பாடுகளில் சீமோன் பங்கேற்றது போல நமது நண்பர்களின் துன்பத்தில் நாமும் பங்கேற்போம். நமது பாவங்களுக்காக இயேசு பரிகாரம் செய்தது போல் நமது நண்பர்களின் பாவங்களுக்காக நாமும் பரிகாரம் செய்வோம். ஜெபம். இறைவா, எங்களது நன்றிகட்டத்தனத்தை மன்னித்து எங்கள் பாவங்களுக்காகவும் எங்கள் நண்பர்களின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். இரக்கமும் துணிச்சலும் கூட்டணி சேர்ந்து களம் வந்தது. வெரோனிக்கா என்னும் வேங்கை வேர்வையை துடைத்தது. மரபுகள் உடைந்து மானுடம் நிமிர்ந்தது. ஆறாம் நிலையில் இயேசுவின் முகத்தை வெரோனிக்கா துடைக்கிறார். கண்ணீரும் செந்நீரும் முகம் நிறைத்திட துணிவோடு துடைக்கின்றார் நல்ல ரோனிக்கா. கண்ணீரும் செந்நீரும் முகம் நிறைத்திட துணிவோடு துடைக்கின்ற இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைக்கின்றாள். தலையிலே முள்முடியால் உண்டாக்கப்பட்ட இரத்த நீர்வீழ்ச்சி முகம் முழுக்க பாய்ந்து ஓடியதன் வடுக்களோடு பாவிகளின் பாதம்பட்ட புழுதி மண்ணுக்கும் புகலிடம் கொடுத்து பூமகன் இயேசு வருகின்றார். வேடிக்கை பார்க்க வந்த வெரோனிக்காள் வெள்ளை துணியோடு நல்ல துணிவோடு முன்வந்து அவரின் முகத்தை துடைக்கிறாள். இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெண் ஆணுக்கு நிகர் அந்தஸ்தை பெற எப்படியெல்லாம் அவதி உறுகிறாள் என்பதை நாம் அறிவோம். இந்த 20ஆம் நூற்றாண்டிலேயே இப்படி என்றால் 20 நூற்றாண்டிற்கு முன் எப்படி இருந்திருக்கும்? சேவகர்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து வர, ஆயிரக்கணக்கானவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, ஒரு அரசாங்க குற்றவாளி என கருதப்படுபவரை, அதிலும் ஒரு ஆணின் முகத்தை ஓடி வந்து துடைத்தாள் என்றால் அவளது மனதில் வீரம் இருந்திருக்குமா, ஈரம் இருந்திருக்குமா? வீரம் ஈரம் இரண்டுமே இருந்தன. ஆகவேதான் அவளால் அதை செய்ய முடிந்தது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழும் ஆண் பெண் இரு பாலினருக்கும் இத்தகைய வீரம் ஈரம் இருக்கிறதா? அதோ அந்த மனிதனுக்கு அந்த பெண்ணுக்கு உதவி செய்தால் யார் என்ன சொல்வார்களோ, என்ன நினைப்பார்களோ? அழுக்காய் அலங்கோலமாய் கிடக்கும் அந்த மனிதனை தொட்டு தூக்கினால், உதவி செய்தால் நமது கௌரவத்திற்கு குறைவு ஏற்படுமோ என பயந்து வெட்கப்பட்டு அவஸ்தையில் இருப்போரை பார்த்தும் பார்க்காதது போல் சென்று விடுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு இருந்த வீரமும் ஈரமும் இந்த 100ஆண்டில் வாழும் நமக்கு இருக்கிறதா? நல்லதை செய்ய நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும்? ஜெபம். இறைவா, எங்களின் அன்றாட வாழ்வில்
துன்பத்தில் இருப்போர், ஆபத்தில் இருப்போர், வியாதிகளால் அவதியுறுவோர் என எத்தனையோ பேரை சந்திக்கும் எங்களை அவர்களுக்கு உதவி செய்திட அச்சமும் வெட்கமும் உள்ளவர்களாகிய எங்களை அந்த வெரோனிக்காளை போல துணிவும் இரக்கமும் உள்ளவர்களாக மாற்றியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். போராட்டக்களம் பூக்களால் அமைவதில்லை, போராளியின் கால்களோ கற்பாறைகளையும் பிளக்கும். தள்ளாட்டம் தீரருக்கு தற்காலிக தேக்கம்தான், ஏடாம் நிலையில் மீண்டும் விழுகிறார் இயேசு. பாவங்கள் பாரங்கள் எனச் சூழ்ந்ததான், பாதங்கள் பழுதாகி தரை சாகின்றார். பாவங்கள் பாரங்கள் எனச் சூழ்ந்ததான், பாதங்கள் பழுதாகி தரை சாகின்றார். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். பசி, தாகம், அடி, உதைகள், கல்வாரியை நோக்கி தொலைதூர பயணம், அதுவும் சிலுவையை சுமந்து கொண்டு வழிநடிகிலும் இரத்தம் சிந்தி கொண்டு வந்ததினால் அவரது உடல் பலவீனமாகிவிட்டது. சிலுவையின் பாரமோ அதிகமாகிவிட்டது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாற்றி தருகிறேன் என்று சொன்னவர் சுமை தாங்க முடியாமல் இரண்டாம் முறையாக சுருண்டு விழுகிறார், சோர்ந்து விழுகிறார். ஆனால் உடல் சோர்ந்தாலும் அவரது உள்ளம் சோர்ந்து விடவில்லை. இறை சித்தம் நிறைவேற வேண்டும், தன் லட்சியம் நிறைவேற வேண்டும். எதற்காக இந்த சிலுவை பயணம் தொடங்கப்பட்டதோ அது நிறைவேற வேண்டும் என்ற உறுதியோடு சுதாரித்து கொண்டு மீண்டும் தானாகவே எழுகின்றார். இவ்வளவு துன்பத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டது நமக்காகத்தான். நமக்காக அவர் படும் பாடுகளிலிருந்து ஒரு பாடத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறார். நமது வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ இன்னல்களும் இடையூறுகளும் வந்தாலும் அதையெல்லாம் கண்டு துவண்டு விடாமல், விழுந்து விடாமல், துணிந்து எழுந்து நமது பயணத்தை தொடர வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லித் தருகிறார். நம்மை மீட்டு விண்ணரசில் சேர்ப்பதையே அவர் தம் லட்சியம் என கொண்டிருந்தார். நமக்கும் இப்பிறவி முடிந்ததும் கடவுளின் மக்களாக வெற்றி பெறுவது எளிதான காரியமல்ல. சில துன்பங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், சில தியாகங்களை செய்யத்தான் வேண்டும். தியாகம் இல்லாத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வாகாது. நம் பயணத்தில் நாம் விழும்போது நம்மை தூக்கிவிட யாரேனும் வருவார்களா என எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் நாமாகவே எழுந்து நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஜெபம். இறைவா, எங்களின் பாவ சுமையால் உம்மை மறுபடி மறுபடியும் விழ செய்தமைக்காக வருந்துகின்றோம். விண்ணரசை நோக்கி செல்லும் எங்களது லட்சிய பயணத்தின் போது பாவங்களால் தடுக்கி விழாமல், துன்பங்களால் துவண்டு விழாமல், விழுந்தாலும் துணிந்தெழுந்து பயணத்தை தொடர்ந்து வெற்றி பெறும் சக்தியை எங்களுக்கு அளித்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன. ஆமேன். கோளையிடம் கரிசனை குடியிருந்து என்ன பயன், அழுக என்றாலும் அது ஆறுதலுக்கு அடையாளம், ஆபத்து வேளையில் ஆறுதல் தந்தது பெண்மை, எட்டாம் நிலையில் எருசலே மகளிரை இயேசு சந்தித்தார். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட எட்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். பெண் என்றாலே இரக்கமுள்ளவள், அடுத்தவரின் துயரை கண்டு கலங்குபவள் என்பதை இந்த யூத பெண்கள் மெய்ப்பிக்கின்றார்கள். ஒரு குற்றமும் செய்திடாத அந்த சத்திய புருஷன் தாங்க முடியாத சிலுவையை பாரத்தால் தள்ளாடி தடுமாறி வருவதைக் கண்டு கண்ணீர் வடிக்கின்றார்கள். இன்று அந்த பெண்களைப் போல எத்தனை பேர் இரக்கமுடையவர்களாக இருக்கின்றோம்? குறைந்தது பெண்கள் மீதே பெண்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்கின்றோமா? தாயே, தான் பெற்றெடுத்த பெண் குழந்தையை கொன்றுவிடும் கேவலத்தால் அரசாங்கமே தொட்டில் கட்டும் அவல நிலை வந்திடலாமா? அது மட்டுமா? தன் வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படியெல்லாம் துன்புறுத்துகின்றோம். மருமகள் பருத்தி சேலையை கட்டினாலும் அது பட்டு சேலையாக தெரிகிறதே மாமியாருக்கு, அது ஏன்? ஏன் இந்த கொடுமை? மருமகளும் நம்மை போல பெண்தானே, நாமும் ஒரு வீட்டின் மருமகள் தானே. நமது மகளும் இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போகிறவள் தானே என சிந்திப்பதுண்டா? இனிமேலாவது நமது எண்ணங்களை மாற்றுவோம். இனி தாயை போல் இருப்பது மாமிக்கு நலம், மகளை போல் இருப்பது மருமகளுக்கு நலம், பெண்கள் பெண்களாய் இருப்பது அனைவருக்கும் நலம். ஜெபம். இறைவா, இன்றைய உலகில் பெண்களுக்கு ஆண்களால் மட்டுமல்ல பெண்களாலும் கொடுமைகள் நடக்கின்றன. அதே சமயம் பெண்களால் ஆண்களுக்கும் துன்பம் வருகின்றன. இனி யாராலும் யாருக்கும் துன்பமில்லாமல் தாயாய் தாரமாய் மகளாய் தந்தையாய் கணவராய் அவரவர் நிலையில் அடுத்தவரை அன்பு செய்து வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன. ஆமேன். கொள்கை வலுவாகி கோபுரமாயுயரும், தோள் வலிமைக்கு நாளாக நாளாக வீழ்ச்சியே விளையும், விழுமியங்கள் வீழாதவரை வீழ்ச்சியே இல்லை. ஒன்பதாம் நிலையில் மூன்றாம் முறை விழுகிறார் இயேசு. விழும்போது என்னை
உன்னை தாங்கினி விழுந்திட்ட உனை இங்கு யார் தாங்குவார் விழும்போது என்னை தாங்கும் சுமை தாங்கினி விழுந்திட்ட உனை இங்கு யார் தாங்குவார் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு 3 முறையாக கீழே விழுகின்றார். எவ்வளவுதான் உள்ளத்தில் உறுதி இருந்தாலும் அவரது உடலும் மனித உடல்தானே, மிக பலவீனமடைந்து விட்டது. கொட்டிய குருதி போக எஞ்சியிருக்கும் சக்தியை கொண்டு அவரால் நடக்க முடியவில்லை. சிலுவையை சுமக்க முடியாமல் 3 முறையாக கீழே விழுகின்றார். ஆனால் தம்மை அனுப்பிய வானக தந்தையின் சித்தம் விரைவில் நிறைவேறப் போகும் மகிழ்ச்சியில் சுதாரித்து கொண்டு மீண்டும் எழுகிறார். இப்படித்தான் நாம் நம் வாழ்வில் பாவ குழியில் 3 அல்ல 3000 விழுகின்றோம். நாமெல்லாம் உடலால் உறுதி உள்ளவர்களானாலும் உள்ளத்தால் ஆன்மாவினால் பலவீனமானவர்கள். ஆதலால் பாவ சகதியில் விழுகின்றோம். அதை விட்டு எழ சக்தியற்றவர்களாக, முயற்சியற்றவர்களாக, மனமில்லாதவர்களாக இருந்து விடுகிறோம். சில நேரங்களில் அப்பாவ சகதிகளை துடைத்து கொண்டு எழுந்து நடந்தாலும் சிறுத்தையிடமிருந்து தப்பிய மான் சிங்கத்திடம் சிக்கிய கதையாக இந்த பாவ சமுதாயம், பாவ சூழ்நிலை மீண்டும் மீண்டும் பாவத்திற்குள் நம்மை இழுத்து கொள்கிறது. ஆன்ம பலமில்லாதவர்களே இப்படி அகப்பட்டு கொள்கிறார்கள். எனவே உடல் சோர்ந்தாலும் ஆன்மாவை சோர்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் விலை கொடுத்து வாங்க முடியாதது, மனித மதிப்பின் எல்லை கோட்டிற்குள் அகப்படாதது ஆன்மா ஒன்றுதான். அதை பலவீனப்படாமல் பார்த்து கொள்வது மனிதரின் கடமை. இதை பலப்படுத்தி கொள்வது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எளிதான காரியம்தான். விசுவாசத்தில் உறுதியுடன் இருக்க, ஆன்மாவை பலமுள்ளதாக்கிக் கொள்ள நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருட்சாதனங்களை அடிக்கடி பெற்றாலே போதும். ஜபம். இறைவா, நாங்கள் உலகத்தையே எங்களுடையதாக்கிக் கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் எல்லாமே வீண் என்பதை உணர்ந்து கொண்டோம். நாங்கள் அடிக்கடி அருட்சாதனங்களை பெற்று ஆன்மாவை பலமுள்ளதாக்கிக் கொண்டு பாவமற்றவர்களாய் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் வாழ அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மதிப்பீடுகளே மாந்தருக்கு அழகு சேர்க்குமாடை, நூலாடையை பறிப்பதனால் நேர்ந்திடாது அவமானம், பண்பாளர்களை பலவீனப்படுத்த விஷமிகளின் முயற்சி, 10 நிலையில் பாதகர்கள் பறித்திட்டார் இயேசுவின் நாடைகளை. உடல் மூடி மறைக்கின்ற இழிமாந்தர் களைந்திட்டார் கல் நெஞ்சுடனே, உடல் மூடி மறைக்கின்ற நூலாடையை இழிமாந்தர் களைந்திட்டார் கல் நெஞ்சுடனே. செம்மறிவரே செம்மறிவரே கழமரம் ஏறும் செம்மறி. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10 நிலை.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவின் உடைகள் உரியப்படுகின்றன. உடனிருந்தவர்கள் ஓடிவிட அவரோடு கல்வாரி வரை வந்தது அவர் உடுத்தியிருந்த உடை மட்டுமே. அத்தனை அடி உதைகளுக்கும் கவலைப்படாமல் அவரோடு ஒட்டி கொண்டிருந்ததும் அந்த உடை மட்டுமே. அவருக்கு விழுந்த அடிகளுக்கும் உண்டான காயங்களுக்கும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவர் காட்டிய பொறுமைக்கும் அந்த உடை மட்டும் அவரது உடலில் இல்லாதிருந்தால் அவரை மனிதனாகவே கருத முடியாது. அவ்வளவு அடிகள் அவரை மனிதராக காட்டிக்கொண்டிருந்த அந்த உடையையும் அந்த பாவிகள் உரித்தெடுத்து விட்டார்கள். செய்த கொடுமைகள் போதாது என்று அவரை மானபங்கப்படுத்தி பார்த்ததில் அந்த மடையர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த கேவலத்தை மனசாட்சி இல்லாத மனிதன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதோ இந்த நிரபராதி ஆடை இழந்து மானமிழந்து நிர்வாணமாய் நிற்கின்றார். பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அடுத்தவரை சபலத்திற்கு உள்ளாக்குவதற்காகவும் திகிலுரிப்பு ஆடை குறைப்பு சர்வசாதாரணமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் நிர்வாணமாய் நின்றது எதற்காக? பணம் சம்பாதிப்பதற்காகவா? பதவி பிடிப்பதற்காகவா? இல்லை, நம்மை மீட்பதற்காகத்தான், நமக்கு இரட்சண்யம் தருவதற்காகத்தான் அன்று அவர் வெட்கப்பட்டார், தலை குனிந்தார். இது என்றோ நடந்த சம்பவம் மட்டுமல்ல, இன்றும் நடந்து கொண்டிருப்பதும் கூட. நாகரிகம் என சொல்லிக்கொண்டு அடுத்தவரின் எண்ணத்தில் சலனத்தை உண்டாக்குகின்ற வகையில் உடைகளை உடுத்தும் போதெல்லாம் நாம் அவரை அவமானப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். இனி மனம் திருந்தி நமது பாவங்களுக்காக நாம் வெட்கப்படுவோம், தலை குனிவோம். ஜெபம். இறைவா, எங்கள் பாவங்களால் உம்மை மனநோக செய்ததை நினைத்து வருந்துகின்றோம், கண்ணீர் விட்டு அழுகிறோம். எங்களை மன்னித்து ஞானஸ்நானத்தில் எங்களுக்கு அளித்த வெள்ளையாடை கொண்டு நாங்கள் எங்கள் ஆன்மாவையும் உடலையும் காத்து கொள்ளும் பரம் தருவீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். வன்முறை வாழும் முறை ஆகிடுமா கோளைகளே, ஆணிகளை விட கூர்மையானது போராளியின் கொள்கை. உடல் தசையை துளைக்கலாம், மனவிசையை அசைக்க இயலுமா? பதினோராம் நிலையில் ஆணிகளால் அறையப்படுகிறார் இயேசு. கூடும் மானியா அறையுண்ட அநியாயம் அரங்கேறுதே, குணம் நல்கும் குணசீலன் கூடும் மானியா அறையுண்ட அநியாயம் அரங்கேறுதே. செம்மறீவரே கழமரம் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். ஆட்டின் தோல் உரித்து கசாப்பு கடைக்காரன் கயிற்றில் தொங்கவிடப்படுவதைப் போல
ஆடையை உரித்து அவரை சிலுவையில் தொங்கவிட்டிருக்கின்றார்கள். அவரது கைகளும் கால்களும் ஆணிகளால் துளைக்கப்படுகின்றன. நரம்புகள் தெறிக்க இரத்தம் பீரிட்டள துடிதுடித்து போகின்றார் அந்த தூயவன். நம் காலில் ஒரு சிறுமுள் குத்திவிட்டால் நாம் என்ன பாடுபடுகின்றோம், கலங்கி போகின்றோம் அல்லவா? இதோ பல கொடுமைகளுக்கு பிறகும் அவரது கை கால்களை ஆணிகளால் துளைத்த போது அவர் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார்? அந்த கரங்களால் அவர் என்ன குற்றம் செய்தார் என்று அந்த கொடியவர்கள் கரங்களை துளைத்தார்கள். கை நீட்டி லஞ்சம் வாங்கினாரா? கொள்ளையடித்தாரா? கொலை செய்தாரா? நோயிற்று இருந்தோரை கைகளால் தொட்டு குணமளித்ததா குற்றம்? பாவிகளை மீட்க தேடி வந்ததா குற்றம்? பாத பூஜை செய்யப்பட வேண்டிய அந்த பொற்பாதங்களுக்கு ஆணிகளால் பூஜை நடத்தப்படுகின்றது, என்ன கொடுமை! அவரது மிதியடிகளை தொடவும் தகுதியற்ற அருகதையற்ற கொடியவர்களின் கரைபட்ட கரங்களா அவரை சிலுவையில் அறைவது? நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் அவரை சிலுவையில் அறைகின்றோம். நாம் செய்யும் ஒவ்வொரு பாவமும் அவருக்கு செய்யும் ஆணிகள்தான். நாம் கைகளால் பாவம் செய்யும் போதெல்லாம் அவரது கரங்கள் துளைக்கப்படுகின்றன. கால்களால் பாவம் செய்யும் போதெல்லாம் அவரது பாதங்கள் துளைக்கப்படுகின்றன. எனவே மனம் திரும்புவோம். நமது உள்ளங்களை பாவ ஆணிகளை தயாரிக்கும் பட்டறைகளாக்காமல் அதை பரிசுத்தவானின் பஞ்சனையாக்குவோம். ஜெபம். இறைவா, எங்களுக்காக உமது உடலில் நீர் ஆணிகளை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களுக்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நல் மனதினை மனப்பக்குவத்தை தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன. ஆமேன். சரித்திரத்தை சரித்திட முடியுமா? லட்சியவாதிக்கு என்றுமே மரணம் இல்லை. உடலை கொல்லும் கொலையாளிகளே ஆன்மாவை அசைத்திடுவீரா? பன்னிரண்டாம் நிலையில் இயேசு துறக்கிறார். உரு தந்து உயிர் காக்கும் நல்ல ஆயனை ஆடுகளே கொலை செய்து பழி சுமந்தனவே. உரு தந்து உயிர் காக்கும் நல்ல பழி சுமந்தனவே. செம்மறிவரே செம்மறிவரே, கழுமரம் ஏறும் செம்மறிவரே. ஏசுநாதர் சுவாமி பாடுபட்ட பனிரெண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். விண்ணையும் மண்ணையும் இணைக்க வந்தவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஏணியாக நிற்கின்றார். கொடிக்கம்பத்தில் கயிறுகளால் இணைக்கப்பட்ட கொடியானது காற்றிலே அலைந்தலைந்து பறப்பது போல சிலுவை மரத்திலே சிவப்பு கொடியாய் ஆணிகளால் இணைக்கப்பட்டு பாவ காற்றினால் அலைந்து அலைந்து இல்லை இல்லை துடித்து துடித்து கொண்டு இருக்கின்றார். நாவரண்டு உள்ளிழுக்க கண்கள் பஞ்சடைந்து கடைசி தூக்கத்திற்காக கண் இமைகள் கட்டாயத்திற்கு உள்ளாகின்றன. அவர் எல்லாம் நிறைவேறிய மகிழ்ச்சியில் தன் உயிரை துறக்கின்றார். அன்று அழகையானவன் ஆதி பெற்றோரிடம் ஆசையை காட்டி ஆன்மாவை அபகரிக்க திட்டமிட்டான்.
அவர்களும் பாவத்தை வாங்கி கட்டி கொண்டு ஆன்மாவை இழந்து விட்டார்கள். அவர்கள் வழிவந்த மனித இனமும் அவ்வாறே உலக ஆசபாசங்களுக்காக ஆன்மாவை இழந்து கொண்டு இருந்தனர். மார்வாடிக்காரனிடம் அடகு வைக்கப்பட்ட பண்ட பாத்திரங்கள் போல மனிதரின் ஆன்மாக்கள் அழகியிடம் அடகு வைக்கப்பட்டு மூழ்கிவிட்டது. அதை மீட்டு கொள்ள முடியாமல் மனித இனம் தவித்து சீரழிந்து கொண்டிருந்த வேளையில்தான் இறைமகன் அதை மீட்டு கொடுக்க புதிய விலை கொடுத்து வாங்குவதற்காக அவனுக்கு வந்தார். அதற்காக அவர் கொடுத்த விலை தன்னுயிர். ஆம், அவர் நமக்காக ஆன்ம இரட்சண்யத்திற்காக பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி தன் உயிரையும் அளித்தார். இப்படி மீட்கப்பட்ட ஆன்மாவை நாம் எப்படி மதிக்கின்றோம்? நம் ஆன்மாவை மதிக்க தவறினால் அது இயேசுவின் உயிரையே அவமதிக்கின்ற செயலாக மாறும். எனவே நாம் மீண்டும் உறுதியெடுப்போம். இந்த உலக ஆசாபாசங்கள் அனைத்தையும் விட நம் ஆன்மாவை அதிகமாக மதிப்போம், நேசிப்போம், பாதுகாத்துக் கொள்வோம். ஜெபம். இறைவா, எங்கள் ஆன்மாவின் மதிப்பை உணர்ந்த நீர் உம் உயிரையே அளித்தீர். இப்போது நாங்கள் எங்களின் ஆன்மா விலை மதிப்பற்றது என்பதை உணர்கிறோம். அதை என்றென்றும் நாங்கள் போற்றி பாதுகாத்து விசுவாசத்தில் நிலைத்து வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். குடியிருக்கும் திருக்கோவில் தான் ஏழுலகிலும் எழில் மிகு இடம் அவள் பூமடிதான். தாயின் தாலாட்டு இருமுறை கிடைத்த யோகம் இயேசுவுக்கு பதிமூன்றாம் நிலையில் மகனின் உடலை மடியில் சுமக்கும் மரியா தலையாட்டும் தவமைந்தனின் திருச்சடலம் மடி தாங்கும் பலி தாங்கினார். தாலாட்டில் தலையாட்டும் தவமைந்தனின் திருச்சடலம் மடி தாங்கும் பலி தாங்கினார். செம்மறிவரே செம்மறிவரே இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவை தாயின் மடியில் கிடத்துகின்றனர். நாம் ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுத்து அதை அவர் இருந்தபடியே நம்மிடம் திருப்பி தராவிட்டால் நாம் என்ன பாடுபடுகின்றோம், என்ன பாட்டு பாடுகின்றோம்? இதோ அழகு திருவுருவான தன் மகனை இந்த உலகிற்கு அளித்த அன்னையிடம் பிணமாக திருப்பி கொடுக்கின்றார்கள். இதோ தனக்கிருந்த ஒரே மகனை, அன்பு மகனை சிதைத்து சின்னா பின்னமாக்கி மடியில் வைத்தார்களே, அப்போது அந்த தாய் எவ்வளவு வியாகுலத்தை அடைந்திருப்பாள். அவள் பூபாலம் பாட தன் மகனை அனுப்பினாள். அவர்களோ அவரை பிணமாக்கிவிட்டு முகாரி பாட வைத்து விட்டார்கள். பல இன்னல்களுக்கிடையே தான் பெற்ற மகனை, ஏரோதின் கொலை வெறியிலிருந்து தான் காப்பாற்றி வளர்த்த மகனை, காணாமல் போனது 3 தேடி அலைந்து கண்டுபிடித்து தான் வளர்த்த மகனை, உன்னை தாங்கிய வயிறும் நீ பாலுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றனவை என உலகத்தார் முன் தனக்கு பெருமையை தேடித்தந்த மகனை,
பிணமாய் அவளது மடியில் கிடத்திய போது அவளது உள்ளம் எவ்வளவு துடித்திருக்கும். கதறினாள், பதறினாள், ஆனால் யாரையும் பழிக்கவில்லை, பழிவாங்கவும் நினைக்கவில்லை. மாறாக தன் மகனோடு சேர்ந்து அவர்களை மன்னித்து விட்டாள். இன்று நம்மில் எத்தனை பேருக்கு மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கின்றது? நமது பிள்ளை தவறு செய்து அதை யாராவது கண்டித்தால் நமக்கு கோபம் வருகிறதே, ஆத்திரம் வருகிறதே. ஏன் நாமே தவறு செய்து அதை யாராவது கண்டிக்கும் போதோ சுட்டி காட்டும் போதோ எவ்வளவு கோபத்துக்கு ஆளாகிறோம்? இதோ ஒரு குற்றமும் அறியாத தன் உத்தம மகனை அவர்கள் கொன்றுவிட்ட போதிலும் அவள் அவர்கள் மேல் கோபப்படாமல் மனமிறங்கி அவர்களை மன்னித்தாள். தாயைப் போல பிள்ளை, நூலை போல சேலை என்ற பழமொழிக்கு ஏற்ப அவள் நம் தாய் என்றால், நாம் அவளது பிள்ளைகள் என்றால், அவளை போன்றல்லவா நாம் இருக்க வேண்டும், அவளை போன்றல்லவா நாம் வாழ வேண்டும். ஜெபம், இறைவா, நம் தாய் எத்தனை வியாகுலங்களை அனுபவித்த போதிலும் உமது வார்த்தையின்படியே கொடியவர்களை மன்னித்தாள். நாங்களும் உங்கள் இருவரை போன்று எங்களது பகைவர்களை மன்னிக்கும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். கல்லறைகள் மனிதருக்கு வழியனுப்பும் மேடைகள், சமத்துவம் இங்கேதான் தலை சாய்த்து படுத்திருக்கிறது. நிரந்தரமில்லை என்பதாலோ இது கூட இரவலானது. பதினான்காம் நிலையில் இயேசுவின் உடல் கல்லறையில், உனக்கென்று உடமை என எதை சேர்த்தாய் நீ அடுத்தவரின் கல்லறையில் கண்மூடினாய். உனக்கென்று உடமை என எதை சேர்த்தாய் நீ அடுத்தவரின் கல்லறையில் கண்மூடினாய். செம்மறீவரே கழமரம் ஏறும் செம்மறீ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட பதினான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவின் உடலை அடக்கம் செய்கின்றார்கள். அவர் பிறப்பதற்கு இடம் தராத மனிதன், அவர் உலகில் வாழ்வதை விரும்பாத மனிதன் அவரை புதைப்பதற்கு இடம் தருகின்றான். இன்று மனிதர்கள் உருப்படியாக செய்கின்ற வேலையே அடுத்தவருக்கு குழி பறிப்பதும் அடுத்தவனுக்கு சமாதி கட்டி சந்தோஷப்படுவதும் தான். தனது தாயும் தந்தையும் உயிருடன் இருந்தபோது சந்தோஷமாய் வைத்திருக்காதவன் கூட அவர்கள் செத்தபின் சமாதி கட்டி சந்தோஷப்படுகின்றான். இதோ இந்த குழியில் புதைக்கப்படுவது இயேசுவின் உடல் மட்டுமல்ல, நீதியை, நியாயத்தை, தர்மத்தை, சத்தியத்தை, ஜனநாயகத்தை, உண்மையை. அன்று இயேசுவை கொன்றுவிட்டோம், வென்றுவிட்டோம் என்ற மமதையில் இருந்தவர்களுக்கு பாடம் புகட்ட இயேசு உயிர்த்தெழுந்து அவர்களை தோல்வியுற செய்தார். அதுபோலத்தான் இன்று நாம் புதைத்து வைக்கும் சத்தியமும் தர்மமும் நீதியும் ஒரு நாள் உயிர்த்தெழத்தான் போகிறது, நாம் தோல்வியுறத்தான் போகிறோம். ஆகவே தோல்விக்குரிய வேலையை நாம் ஏன் செய்ய வேண்டும்? இனி அடுத்தவருக்கு குழி பறிப்பதை விட்டுவிட்டு அவரை வாழ வைக்க முயற்சி எடுப்போம். நாம் இதுவரையில் நம் நெஞ்ச கல்லறைகளில் புதைத்த சத்தியத்தை தர்மத்தை தோண்டி எடுப்போம்.
இனி உயிர்த்த இயேசுவுக்கு மறுபடியும் கல்லறை கட்டுவதை விட்டுவிட்டு நம் இதய பீடத்தில் அவரை அரசராக அமர்த்துவோம். ஜெபம். இறைவா, எங்கள் பாவங்களால் புண்ணியங்களையெல்லாம் புதைத்துவிட்டு பொய்மை, வஞ்சகம், துரோகம், அராஜகம், அநீதிகளை வாழ வைத்தோம். எங்களை மன்னித்து இனி நாங்கள் பாவங்களை ஒழித்து புண்ணியங்களை காப்பவர்களாக வாழ நாங்கள் கண்ட இச்சிலுவை பாதையின் முழுமையான பலன்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமேன்.